ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி டிஆர்பி ரேட்டில் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கும், பாக்கியலட்சுமி ரெண்டாவது இடத்துல இருக்கும், மூணாவது இடத்துல இருக்கும். ஆனால் அது ரெண்டா அதுக்கப்புறம் அது போகவே போகாது. ஃபஸ்ட்டு கூட வந்துருந்து, இப்போ கயல் சீரியலில் வந்து பின்னுக்கிட்டு ஃபஸ்ட்டு இடத்துல கூட வந்தது. ஆனால் இந்த வாரம் டிஆர்பி வந்து விஜய் டிவி எல்லாருமே வந்து ஐச்சுக்குள்ளாக்கி, இந்த வார இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கயல் வந்துடுச்சு. பாக்கியலட்சுமி சீரியல் வரல, கயல் வந்திருக்கு. சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கயல் சீரியல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல என்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் சன் டிவி சுந்தரி சீரியல். மூணாவது பார்த்திங்கன்னா வானத்தை போல், அதுவும் வந்து சன் டிவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது பார்த்திங்கன்னா அதுவும் சன் டிவி. அஞ்சாவது மட்டும்தான் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும்தான் இடம் பெற்றிருக்கு. அதனால் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் டிவி மேலே மக்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடுச்சு. ஏன்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து முடிப்பாங்கன்னு பார்த்தா முடிக்க மனசு இல்லாமல் இருக்கிற படம் எல்லாத்தையும் வந்து காப்பி அடிச்சுட்டு இழு என்ன இழுத்துட்டு போகிறாங்க. அதனால் என்றைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் இது பாரதி கண்ணம்மா சீரியலில் முடிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து விஜய் டிவி வந்து விஜய் டிவியில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாரதி கண்ணம்மாவில் மக்கள் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருந்த சீரியலில் வந்து இழு என்ன இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து மக்கள், அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ஏன் ரெண்டாவது இடத்துக்கு வரலன்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் கோபியை காட்டவே இல்லை. கோபி வந்து எப்போவுமே வந்து கோபி பாக்கியாக வீட்டில் இருப்பார், அதனால் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மை தெரிஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோபி வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பாக்கியா மட்டும்தான், பாக்கியாவும் அவங்க ஃபேமிலி மட்டும்தான் வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க, கோபி வரவே இல்லை. இதனாலே வந்து டிஆர்பியில் வந்து அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிங்க தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் முத இடத்த பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே இடம் தான். மறுபடியும் வந்து ராதிகாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்க போதா இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கோபியை காட்டினாங்க. கோபி வந்தால் மட்டும்தான் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து மறுபடியும் வந்து டிஆர்பி வரும். ஏன்னா கோபிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் இந்த வாரம் கோபி வந்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் பாக்கியலட்சுமி வந்து டிஆர்பி ரேட்டு ஏறிடும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.